ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா அண்ட் ஆர்ஷிவ்யூ அண்ட் திஸ் இஸ் சரண்யா. இன்னைக்கு நம்ம சொரா புட்டு ரெசிபி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரெண்டு மீடியம் சைஸ் சொரா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த க்ளீன் பண்ணி வச்ச சுறாவெல்லாம் அதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக பாயில் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்க தோலெலாம் ஈஸியாக வரும், உங்கள் புட்டுக்கு அதில் இருக்க மணல்லாம் ஈஸியாக வந்துடும். சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 5 to 6 minutes பாயில் ஆனால் போதும், ரொம்ப பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொதிச்சாலே போதும், இந்த மாதிரி கொதிச்சாலே போதும். இப்போ அந்த பாயிலான சுறாவை எடுத்து வெளியில் வச்சு திரும்ப நார்மல் வாட்டரில் போட்டு வைக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்கின்னெல்லாம் ஈஸியாக எடுக்க முடியும். பாருங்க, நார்மல் வாட்டரில் போட்டாச்சு. இப்போ இந்த ஹீட்டும் கம்மியாயிருக்கும், நம்ம எடுத்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபிஷ்ஷை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில ஆயில் ஊத்தி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற அளவு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ராஸ்மில் போற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ராஸ்மில் போற அளவு நல்லா வதக்கியாச்சு. இந்த டைம் நம்ம பொடி பண்ணி வச்ச சுறாவை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதங்கணும். 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் தூள், அப்புறம் பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கல, என்னுடைய குழந்தை கொடுக்கணும்னு, நீங்களும் அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்பப்போ ஓவரால் பேனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வதக்கணுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பி ஆகும். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான சுறா போட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.